இந்த வீடியோவில் வரும் அனைத்து காட்சிகளும் தீபாவளிக்கு முன்பாக எடுக்கப்பட்ட காட்சிகள். தீபாவளி என்ற ஒரு வாக்கியமும் இடம்பெறாது. இதனால் தீபாவளி ஸ்பெஷல் வீடியோவானா என்று கேட்டீங்கனால் நான் பாட்டு பாட ஆரம்பித்துவேன். அனைவருக்கும் ஆப்பி தீபாவளி நல்வாழ்த்துக்கள் என்று தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோவை ஸ்டார்ட் செய்யலாம். அருணாச்சலம், ஆதித்ய அருணாச்சலம். இல்ல ஒரு ரெண்டு மூணு லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். தல அப்படி ஒரு மாசம் கெத்த ஒரு இன்ட்ரோ கொடுக்கணும், சரியா? அப்படி கொடுக்கணும். அப்படி எப்படி சொல்றது? அப்படி எப்படி திரும்பிட்டு எனக்கு பாட்டு இல்ல. பரவாயில்ல, நம்ம முதல்லே கொடுக்கலாம். ரெடி ஸ்டெடி, 1 2 3. வெல்கம் பேக் டு கேமிங் சவுண்ட் சேனல். இந்த வீடியோவை நம்ம பார்க்க போறோம் அப்படிங்க ஆங்கர்ல அப்படி தான் பேசுவோம். அதே மாதிரி நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு சுத்தமா வரல அப்படின்றதால வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி அதை எடிட் பண்ணாம தான் போட்டிருப்பேன். இருந்தாலும் பரவாயில்ல, அது அப்படியே எடுத்து. சரி ஓகே, நம்ம வந்து ஒரு ஃப்ளோல பேசுறப்ப அப்படிதான் வரும், அதனால நீங்க கண்டுக்கூடாது. முதல் விஷயம் என்னவென்றால், இந்த பிசி பிளேயராக மாறியது எப்படி, ஒரு ப்ரோ பிளேயராக மாறிய நீ எப்படி ஒரு பிசி பிளேயராக மாறியும் அதுலயும் ஒரு ப்ரோ பிளேயராக மாறிய என்று பல பேரிடம் கேள்வி உள்ளது. சொல்றான் என்ன சொல்ல முடியுமோ சொல்லிக்கலாம். ஒரு பாட்டு சுட்டா முறுக்கு சாப்பிடத்தான் இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாட்டு பாடுறேன். அப்பப்போ பாடுற காரணம் நடத்துதுமா? கேட்டு வாப்பா தெரியுதா? நன்றாக தெரியுதா கேமராமேன்? ஒவ்வொரு முறையும் உங்களை கை கை ஊத்த முடியாது, கரெக்டாக எடுத்து வர வேண்டும். திருப்பி திருப்பி இந்த பக்கம் திருப்பி இந்த பக்கம் திருப்பி இந்த பக்கம். இப்ப தற்போது நிலைமையில் நம்ம ஊரில் கரண்ட் ஆஃபி உள்ளது, கரண்ட் ஆஃப் ஆகி உள்ளது எதுக்கென்று சுத்தமாக தெரியவில்லை. ஏனென்றால் நம்ம வீடியோ எடுக்க கூடாது என்று எதிர்கட்சிக்கார செய்த சதி என்று தெரிவித்துக் கொள்ளலாம். ஒரு ஃப்ளோ ஆகி ஒருத்தர் ரெடி ஆகி வந்து இந்த இடத்துல ஒரு வீடியோ பேசுறது தான் கரண்ட் ஆஃப் பண்றாங்க. நான் சுத்தி வரைச்சு பேச விரும்பல. இந்த கரண்ட் காரணம் போய் இருங்க, அந்த ஈபி காரணம் போய் திட்டிட்டு வரேன் நான். எதுக்கா கரண்ட் ஆஃப் பண்றீங்க? சரி வாங்க அப்படியே நம்ம ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லலாம். சோ ஸ்பெசிஃபிகேஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா தெரியலா, ஓரளவுக்கு பெட்டர், ஓரளவுக்கு தெரிஞ்சா போதும். ஓகே, அந்த ஸ்பெசிஃபிகேஷன் ஸ்லோ மோஷன்ல போட்டு என்னென்ன இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் கரண்ட் வந்ததுக்கு அப்புறம் நான் ஃபுல் இன்ட்ரோ எடுத்துருவோம். அதுக்கப்புறம் நீங்க பாத்துங்க, சரியா? நான் அப்படியே ஸ்லோ மோஷன்ல போட்டு அதை நான் வந்து இன்ட்ரோ சொல்லிக்கிறேன். கரண்ட் ஆஃப் பண்ணி விட்டுருங்க, என்ன பண்றது, ஒன்றும் பண்ண முடியாது. அதனால்தான் we'll be right back.
அப்பா ஒரு 2 மணி நேரம் கழிச்சு ஒரு கரண்ட் வந்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது இப்பதான் கரண்ட் குத்தானு இப்பதான் பாச முடியும். சரி நம்ம இது வந்து இந்த சிஸ்டம் போட போறானே ராசி சரியில்லை பழகு நம்மளுக்கு பரவாயில்ல இருந்தாலும் போட்டுருவோம் போட்டு தள்ளிடுவோம். வா 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 கமான் 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 கேட்டு எரிதுரா கொஞ்சம் மாதிரி கொஞ்சம் சுறுசுறுப்பா இருப்பா திரும்ப கரண்ட் ஆகிட்டு போகுது. ஓகே திஸ் இஸ் ஜிடி கிங் யூ நோ படா படா போப்பேன் தமிழ்நாடு நீங்க நம்மளால பரவாயில்ல நான் அப்படிதான் சொல்லிப்பேன் படா படா போப்பேன் தமிழ்நாடு. ஓகே ஸோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் நம்மளே வந்து பாத்தீங்கன்னா பாத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மானிட்டர். ஸோ இந்த மானிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா டெல் மானிட்டர். இந்த டெல் மானிட்டர் வந்து நான் ஸ்லோ மோஷன் அப்புறமா போட்டு காட்டுறேன் நீங்கள் பாருங்க அது வரைக்கும் டான்ஸ் ஆடிருப்பேன் நீங்களும் அதை பார்த்துக்கலாம் கொஞ்சம். என்னது டெல் மானிட்டர் இது இது அது இப்படி வளைஞ்சிருந்தா அது பேர் என்ன பஸ்ஸு கருவுடு மானிட்டர் ஏதோ கருவுடு மானிட்டர் தான் அந்த மானிட்டர் தான் 32 இன்ச் டெல் மானிட்டர் பார்த்துக்கொள்ளுங்கள். ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீபோர்டு. 1000 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீபோர்டு தான் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இது என்ன கீபோர்டு ஜிப்ரானிக்கா என்ன ஜிப்ரானிக்ஸ் தான். ஸோ ஜிப்ரானிக் அப்படின்னு ஸ்லோ மோஷன்லாம் அப்புறம் போட்டு பாருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது நான் பார்த்தேன் JBL ஹெட்செட். ஸோ இந்த ஹெட்செட் நான் யூஸ் பண்ணவே மாட்டேன் இருந்தாலும் நான் அதை வச்சுப்பேன் சும்மா வச்சோம் அதை நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் சரியா. ஓகே நெக்ஸ்ட் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிசி இந்த ஹெட்செட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா தான் ஓகேவா. சோ இந்த பிசி வந்து பாத்தா நம்ம ஸ்லோ மோஷன்ல போடுறீங்க வந்து பாத்தா ஸ்பெசிஃபிகேஷன்லாம் சொல்லலாம். அப்புறம் அந்த ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லு பாத்தம்பி. ஸ்பெசிஃபிகேஷன் வந்து processor. இது உள்ள இது பாத்தீங்களா இது பேர் தான் processor எனக்கே தெரியாது. இப்போ 3090 அதோட அடி ஆனா Ryzen AMD Ryzen processor. ஓகே AMD Ryzen processorல 3090ன்றது தான். சோ RAM வந்து பாத்தீங்கன்னா 64GB RAM நம்ம பேசிக்க மட்டும் கத்துப்போம் சொல்லிப்போம். அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஐயோ ஓகே இதெல்லாம் நம்ம ஸ்லோ மோஷனில் போட்டு காமிச்சிக்கலாம். ஸோ ஜி போர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் கூலர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி 3 ஃபேனு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 1000 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லோ மோஷன்லாம் போட்டு இந்த பக்கம் ஒன்றும் இல்லை பரவாயில்ல இந்த பக்கம் திரும்ப இருக்கு. ஆமாம் அந்த கிராஃபிக்ஸ் கார்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜி போர்ட்ஸ் அந்த மாடல் சொல்லுவா தம்பி. அப்படியே இது மாதிரி ஒரு மாதிரி வஞ்சலாக வரும் அதெல்லாம் நான் ஸ்லோ மோஷனில் வந்து லாஸ்ட்டாக எண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நான் போட்டு காட்டுறேன் தெரிவித்துக் கொள்ள பாடுகிறது. ஓகே ரைட். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை ஓவரால் வியூ அப்படின்னு சொல்லலாம். ஓவரால் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா 1000 வருஷமாக நம்மளும் வந்து ஸ்லோ மோஷன்லாம் எடுங்கன்னு ஆசை. பட் பரவாயில்ல நம்மளால் என்ன ஸ்லோ மோஷன் எடுக்க முடியுமோ அவ்வளோ எடுத்து வச்சு போட்டிருக்கிறோம். ஸோ இதான் நண்பா ஸ்பெசிஃபிகேஷன். சப்போஸ் நான் ஸ்பெசிஃபிகேஷன் மறந்துருந்தேன் ஏதாச்சும் சொல்கிறதுக்குன்னா அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சைடில் போட்டு வைக்கிறேன் நீங்கள் அதை பார்த்துங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நிறைய என்ன பின்னாடி என்ன பண்ணா ஒரு மாடல்
நம்பாதீங்க, ஓடிடுங்க. ஓகே गाइस, தேங்க்ஸ் गाइस, தேங்க்ஸ், பை பை. இந்த வீடியோ ஆமா அந்த லைக் பட்டன் ஏத்தி வச்சீங்க. பாட்டு சுட்டா முறுக்கு சாப்பிடத்தா இருக்கு. ஆஹா, மணக்குதே மணக்குதே மணக்குதே.